வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணால் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதா, நம்ம வந்து எதுக்காக வந்து ப்ரோட்டீன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்த ப்ரோட்டீன்னா என்ன, ப்ரோட்டீனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லோ கேலரி இருக்க உணவு எடுத்தாலே நம்மளுக்கு நல்லா வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வேல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், என்னோடய பாடி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். நம்ம ப்ரோட்டீன் இல்லாமல் லோ கேலரி இருக்கிற உணவு மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் குறையும், ஆனால் நம்ம பாடி வந்து ஒரு குட் ஷேப்பில் இருக்காது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட பாடி வந்து ஒரு கரெக்டான ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அன்ஹெல்த்தி வேல வந்து வெயிட் லாஸ் பண்ணி ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக கொடுக்காமல் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பாடி வந்து தொலை தொலைன்னு இருக்கும், என்னோடய உடம்பு வந்து பார்க்க கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்காது. ஓகே, நீங்கள் வந்து ஹெல்த்தி வேல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், என்னோடய பாடி வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுத்து தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகே, அப்படி இந்த ப்ரோட்டீனில் என்ன தான் இருக்குதுன்றதை பார்க்கலாம். ப்ரோட்டீன் தான் நம்ம பாடிக்கு தேவையான ஒரு முக்கியமான நியூட்ரிஷன். நம்ம வந்து ரெகுலர் பேஸில் வந்து ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த விதமான பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வராது. நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் 60 கிலோ இருக்காருன்னா அவர் ஒரு நாளைக்கு 60 கிராம் ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கணும். இப்படி நம்ம எடுத்துக்கும்போது தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நான் ப்ரோட்டீனே எடுக்காமல் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரோட்டீனே எடுக்காமல் ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, என் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து என்னோடய போன்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்தது அப்படின்னா நம்மளோட போன் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து ரெகுலர் பேஸில் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க வந்து சரியான அளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் ப்ரோட்டீனை வந்து சரியான அளவு எடுத்தால் தான் உங்கள் உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸும் இது மூலமாக கிடைக்கும். ஓகே, ப்ரோட்டீனை வந்து யார் யாரெல்லாம் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, ரெகுலர் பேஸில் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஓகே, நம்ம எப்படி சரியான அளவு ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இந்த 60 கிராம் ப்ரோட்டீனை வந்து மூணாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் இந்த மாதிரி மூணாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு வேலைக்கும் 20 கிராம் அளவு ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கும்போது தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். உங்களோட பிளேட் வந்து ஒரு 100% இருக்குது அப்படின்னா அதில் வந்து 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கிற உணவுகளை வந்து எடுத்துக்கணும். இப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ப்ரோட்டீன்னு சொன்ன உடனே எல்லாரோட ஞாபகத்துலேயும் வருது நான்வெஜ் ஃபுட்டு தான். ஆனால் வந்து வெஜ்ஜிலையுமே வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரோட்டீன் இருக்குது. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் தான் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்ல வெஜ்ஜு ப்ரோட்டீனை வந்து ரெகுலர் பேஸில் எடுத்துக்கோங்க, உங்களோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கரெக்டாக வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, உங்களோட வெயிட் லாஸ் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ரோட்டீனை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் தேவை அப்படின்னா கீழே தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ கிரேட் டே.